பார்க்கலேன் நான் உங்கள் ரக்ஷயா. அயலான் படத்துலேருந்து சூப்பரான அப்டேட்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலுமே இப்போ அயலான் படத்தோடைய ரிலீஸில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஆர் ரவிக்குமார் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பில் உருவாகியிருக்க படம் தாங்க அயலான். இந்த ஒரு படத்துக்கு ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் மியூசிக் டைரக்டர். ராகுல் பிரீத் சிங், யோகி பாபு, கருணாகரன் பல பேருமே இந்த ஒரு படத்தில் நடிச்சும் இருக்காங்க. இந்த படத்தை 24AM ஸ்டூடியோஸ் அண்ட் கேஜேஆர் ஸ்டூடியோஸ் ரெண்டு நிறுவனம் சேர்ந்து தான் தயாரிச்சிருக்கு. இந்த படத்துக்கான டீசர் கூட ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பையுமே பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டையுமே படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் அயலான் படம் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய படக்குழுவே நிறையவும் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, அயலான் படத்துக்கான செகண்ட் சிங்கிளுமே கூடிய சீக்கிரமே வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அயலாண்டில் வரக்கூடிய ஏலியனுடைய வாய்ஸை நம்மளுடைய சித்தார்த் அவர்கள் தான் கொடுத்தும் இருக்காரு. இதுக்கான அப்டேட்லாம் கூட ரீசன்ட் டேஸில் படக்குழு அறிவிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இந்த படத்துல இருந்து சுட சுட நிறைய அப்டேட்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண இடைக்கால தடை விதிச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். இது என்ன ரீசன், எப்படி அப்படிங்கறதெல்லாம் இன்னும் கிளியரா வெளிவரல. கூடிய சீக்கிரமே இதை பத்தின விஷயங்கள் வெளிவரும்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணுமா, மறக்காம PC டிஜிட்டல் டெலிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.